காலை வணக்கம். என்னருமை ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்களோட அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தமைக்கு நன்றி. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கௌரவ செயலாளர் இருக்கக்கூடிய நானும், செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய ஜேஎஸ்கேவும், துணைத்தலைவராக இருக்கக்கூடிய சிங்காரன் வேலன் அவர்களும் இன்றைக்கு உங்களை நாங்கள் முக்கியமாக சந்திப்பதற்கு காரணம், உயர்நீதிமன்றத்திலே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திலே இன்றைக்கு கௌரவ செயலாளராக முன்பு இருந்த, தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொன்ன திரு நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், அதே போல பொருளாளராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் சந்திரபாஜியன் அவர்களும், அதே போல துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட கதிரேசன் அவர்களும், மூன்று பேருடைய அவர்கள் தேர்தலில் நின்றது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பைலா சட்டத்திட்ட விதியின்படி அவர்கள் விதி மீறலை செய்துதான் தேர்தலில் நின்றிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அவர்களுக்கு மூன்று பேரும் பதவி வகிப்பதற்கு முடியாது, இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அந்த கோர்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு நான் அது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வேறு சில சூழ்நிலையின் காரணமாக வெளியில் அது தெரியல, அதை தான் சொல்கிறோம். அவங்க மூணு பேருக்கும் அவர்கள் பதவியில் நீடிக்க முடியாது, இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், எங்களோட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய பைலா படி விதிப்படி 5 ஆண்டுகளுக்குள்ளே யார் படம் எடுத்திருக்கு எடுத்து சென்சார் செய்து அதை வெளியிட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆஃபீஸ் பேரருக்கு, அதாவது தலைவருக்கோ அல்லது செயலாளருக்கோ இல்லை துணைத் தலைவருக்கோ இல்லை பொருளாளருக்கோ, அந்த ஆஃபீஸ் பேரர் 6 பதவி 6 பொறுப்பு, ஒரு தலைவர், 2 செயலாளர், 2 துணைத்தலைவர், 1 பொருளாளர், ஆக மொத்தம் 6 பதவிக்கு இந்த ஆஃபீஸ் பேரருக்கு நிற்கணும்னா 5 வருஷத்துக்குள்ள படத்தை எடுத்து வெளியிட்டு சென்சார் பண்ணி வெளியிட்டிருக்கணும். அப்படி பண்ணால் தான் நிற்க முடியும். ஆனால் இவர்கள் மூன்று பேருமே, இவர்கள் மூவருமே, இதில் வந்து திரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முரளி அணியில் இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களும், பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதாக அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண சந்திரபா ஜெயின் அவர்களும், அந்த படத்தை இவர்கள் நேரடியாக எடுத்தார்களா கேள்விக்குறியாக இருந்தது. ஒரே ஒரு காட்சி வேறு ஒரு மாநிலத்தில், அதுவும் பாண்டிச்சேரியில் போய் தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டு, அன்னைக்கு வேட்புமனு பரிசீலனை பண்ணுறதுக்கு முன்னாள் நீதியரசர் அன்னைக்கு வந்து அவர் வந்து பண்ணுறாரு. அவர் பண்ணக்குள்ள அந்த இடத்துலையே பரிசீலனை பண்ணப்போ பெரிய சலசலப்பு. அன்னைக்கு சிங்காரவேலை எங்கள் அண்ணியில் நிற்கல, இருந்தாலும் இவரெல்லாம் இது பண்ணுறான்னா, மூன்று பேரும் எனக்கு நண்பர்கள், ஆனால் இதில் இவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறத, இதில் ஏதோ முறைகேடு இருக்குது, விதி மீறல் இருக்குது அப்படின்னு நான் வாக் அவுட் பண்ணேன். வெளிநடப்பு நான் அன்றைக்கே பண்ணிட்டேன். இந்த முதல் ஸ்டெப்லேயே ஆரம்பத்திலேயே இது தவறு நடக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு நான் வெளிநடப்பு செஞ்சேன். நான் வெளிநடப்பு செஞ்ச பிறகும் சிங்காரவேலாம் கருத்தை எதிர்த்து சொல்கிறாரு. அவரோட கருத்து அன்னைக்கு அரங்கேறல, பாவம், அவர் என்னோட அணியில் நிற்கல. ஜேஎஸ்கே போன்றவர்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று, நான் வெளிநடப்பு செய்தேன், சிங்காரவேலன் அதை ஆமோதிக்கிறார், அன்றைக்கு எங்கள் அணியில் இல்லை என்ற, அவர் ஒரு பெரிய சீனியர், இவர் டிஆர், அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முறைப்படி லெட்டர் கொடுக்குறாரு. நான் வந்து ஒரு பதிவு, இவர் முறைப்படி, இவங்க மூணு பேரும் படத்தை பாண்டிச்சேரியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷோ கூட, அதுவும் ஓன் அதர் ரிசல்ட், இது இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை, ரெக்கார்டு இல்லை, பதிவு இல்லை, ஆதாரம் இல்லை. இவங்க மூணு பேரும் தேர்தலில் நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. பரிசீலனை பண்ணும்போது இப்பொழுதே அவர்களை நிற்க விடாமல் அந்த வேட்புமனு ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கு இவர் கடிதம் கொடுக்குறாரு. அதற்கு சப்போர்ட்டு இவ்வளவு இருந்தும் இவர்கள் அதையெல்லாம் தூக்கி அந்தாண்டை போட்டுட்டு தேர்தலில் நின்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்ததில் முறைகள், நாங்கள் நின்னாங்கல்ல, நாங்கள் அன்னைக்கு சொன்னோம், நாங்கள் சொன்னதை மீறி இன்னைக்கு உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இதை விட என்ன சார் தீர்ப்பு வேணும்? இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு என்ன? அப்போ இது ஒரு ஸ்டெப்பு. நாங்கள் தேர்தல் நடந்ததில் அத்தனை முறைகேட சொன்னோம். எப்படி வந்து நாங்கள் கேட்டோம், யார் வாக்காளர்கள் வந்து வாக்களித்தாங்க, வாக்காளர்கள் லிஸ்ட்டு கேட்டோம், கொடுத்தாங்களா? ஓட்டு போட்ட அந்த வாக்காளர்களுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோம், ஏன் அது பதிவாகலையா, ஏன் கொடுக்கப்படலை? இன்னும் அப்போ அதாவது சொல்லுவாங்க, மடியில் கன இருந்தால் வழியில் பயம், ஃபுட்டேஜ் கொடுங்க, வந்து 4 மாதம் ஆகுது, என்ன பண்ணுறீங்க? சரி, ஃபுட்டேஜ் கொடுக்கல கோர்ட்டில், அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க? காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சார், சேம்பரில் மெம்பரு, நாங்கள் சேம்பர்லேயும் மெம்பரு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலையும் மெம்பரு, சில பேர் ப்ரொடியூசர்ஸ் கில்டில் மெம்பரு,
நான் பாம்பேல இம்பால வந்து நான் மெம்பரு. நாங்கள் அத்தனை பேரும் இவ்வளவு இதில் மெம்பராக இருக்கோம். இப்படி இருக்கும்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கோம், சேம்பரில் இருக்கீங்க. சேம்பரில் சில பேர் பதவி வைக்கிறாங்க, அதை மட்டும் ஏன் விட்டீங்க? ஆனால் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு சங்கத்தில் இருக்கிறவங்க இன்னொரு சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு என்ன சட்டம் காட்டுங்க? நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம், நடப்பு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், ஆக்டிவ் சங்கத்தில் இருக்கிற மேலே மேலே நடவடிக்கை. அவங்களெல்லாம் இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்களாம், அவங்களெல்லாம் தூக்குறாங்களாம். அதே மாதிரி நாங்கள் சங்கம் ஆரம்பித்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பார், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள், எங்கள் உள்ளவர்களுக்கு இடைக்கால நீக்கம், எங்களை தூக்குறாங்களாம். ஒன்று சொல்கிறேன் சார், தூக்குனால் அதாவது நீங்கள் தூக்க தான் முடியும், அது இடைக்கால தூக்குற இடைக்காலத்துக்கு தான் இடைக்கால நீக்கம். நாங்கள் ஏற்படுத்துறது தாக்கம், நாங்கள் எங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு இல்லாமக்கிடுச்சு தூக்கம், எங்களை மாதிரி குரல் கொடுக்க முடியல உங்களால், அந்த தாக்கம் அதனால் எங்கள் பண்ணுற நீக்கம். தூக்குறன்றீங்களே தூக்கலாம், ஆனால் எங்களை நீங்கள் தூக்கல போட்ட முடியாத, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ட்ரிபிள் கொடுக்குறீங்க, ட்ரிபிளுக்கு பயந்து ஓடுறவங்களாம் ஓடலாம். டிஆர் ஓட மாட்டேன், ஜேஎஸ்கே ஓட மாட்டார், சிங்காரவேல ஓட மாட்டார், பிடி செல்லகுமார் ஓட மாட்டார், நாங்கள் நிற்போம். நீங்கள் தொல்லை கொடுத்தாலும் சரி, தொந்தரவு கொடுத்தாலும் சரி, தூர தூக்கி எறிஞ்சாலும் சரி, தொலை தூரத்தில் போட்டாலும் சரி, எங்கே நின்னும் குரல் கொடுப்போம். விபிஎஃப் கட்டணத்தை நீக்கணும் நாங்கள் போராடுறோமே, ஏன் உங்களால் போராட முடியல? ஏன் உங்களால் குரல் கொடுக்க முடியல? லோக்கல் பாடி டாக்ஸை எதிர்த்து நாம் போராடணும். நாங்கள் அன்னைக்கு மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த சதுக்கத்திலும், அதே மாதிரி கலைஞர்களுடைய சதுக்கத்திலும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதிலையும், புரட்சித் தலைவர் அம்மா நாலு பேருடைய அந்த நினைவிடம் இருக்குது, அங்கே போய் நாங்கள் நின்று குரல் கொடுக்குறோம். சினிமாவுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன, எனக்கும் முதல்வராக இன்றைக்கு கூட முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு எனக்கு என்னங்க தனிப்பட்ட முறையில் வாக்காளர் வரப்பு தகராறா? இல்லையே, எங்கள் திரையுலகத்துக்கு ஏன் செய்யவில்லை என்று அவரிடத்தில் கேட்டேன். அதை கூட எப்படி கேட்டேன், ஒரு தீபாவளியோ பொங்கலோ வந்தால் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா தான் பேண்ட் எடுத்துடணும், சட்டை எடுத்துடணும், பெண் குழந்தையாக இருந்தால் சல்வார் கமிஸ் எடுத்துடணும், இல்லை தாவின் எடுத்துடணும். அது மாதிரி ஒரு தந்தைகிட்ட உரிமையாக போராடுற மாதிரி தான் எங்கள் திரையுலகத்துக்கு தமிழக முதல்வர் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீங்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிறான், நோ கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த கோரிக்கையோட தமிழக முதல்வருக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லன்னு நான் குரல் கொடுக்குறோம்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் ஏன் கொடுக்கல? அப்புறமா எதுக்கு உங்களுக்கு பதவி? இன்னைக்கு மூணு பேர் எனக்கு நண்பர்கள் தான் சார், திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி, கதிரேசன் அவர்களும் சரி, சந்திரபாக ஜெயின், நான் குறிப்பாக என்னுடைய நண்பர் சந்திரபாக ஜெயின் என்னை வச்சு ஒரு வசந்த கீதம் படம், என்னையும் என் மகன் சிலம்பரசன் எடுத்த படத்தை எடுத்தவர் அவர், அந்த தயாரிப்பாளர், அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபினான்சியர். அவர்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் நீங்கள் அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறது சரியில்லை சார். நீங்கள் அவங்க சொல்லுவாங்க, இது உங்களுடைய கேரியரில் மூணு பேருக்குமே, ராதாகிருஷ்ணனுக்கும் சரி, கதிரேசனுக்கும் சரி, திரு சந்திரபாஜேனுக்கும் சரி, இது ஒரு கரும்புள்ளியில் உள்ள ஒரு குறியீடு, இதை மீறி நீங்கள் போகக்கூடாது, மேல் முறையீடு, அப்பீலுக்கு போகக்கூடாது. அது என்ன தார்மீக ரீதியாக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆறு ஆஃபீஸ் பேரர் மூணு பேரோட இங்கே இன்னைக்கு இன்வேலிட், இன்னைக்கு இடைக்கால தடை வந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் சங்கத்தை செயல்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் தார்மீக ரீதியாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தியுங்கள், இல்லை என்று சொன்னால் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை அப்பீல் போனாலும் சரி, நீங்கள் எத்தனை அப்பீலுக்கு போனாலும், எத்தனை மேல்முறையீட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நடப்பு தயாரிப்பு சங்கத்தை தூக்கிற அவங்கள தூக்கி நீக்கிறோன்றீங்க, எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் எங்களை நீக்கிறோன்றீங்க, ஆக நீங்கள் எல்லாரையும் கோர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் சங்கம் நடத்த விரும்புகிறீங்களா, கோர்ட்டு மூலமாக நடத்த விரும்புகிறீங்களா, இதுதான் கேள்வி. அப்போ இன்னொன்று, அப்படி அந்த சங்கத்தில் நீங்கள் வந்து என்ன அங்கே பொருளாதாரத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க, என்ன ஃபண்டை வச்சுருக்கீங்க, என்ன ஃபண்டு உருவாக்கியிருக்கீங்க, என்ன சாதிச்சுருக்கீங்க, லோக்கல் பாடி டாக்ஸ் எடுத்து போராடிட்டீங்களா, இல்லை வந்து இன்றைக்கி பாருங்கள் திரையர்கள் 50% ஆடியன்ஸாக உள்ளே விடணும், நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் கேட்டிங்களா, கேளுங்க, 50% ஆடியன்ஸுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி ஃபுல்லாக கட்டணும் கேட்பீங்களா, ஏற்று குரல் கொடுப்பீங்களா, மத்திய அரசு ஏற்று குரல் கொடுப்பீங்களா, மாநில அரசு தியேட்டரை மூடி வச்சுக்கணும்,
இல்லை தேட்டரை திறக்கணும் 50% தான் வச்சுக்கணும், அப்போ 50% தான் உள்ளே விடுன்னு சொல்கிற, எதுக்கு எல்பிடி டேக்ஸு? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் லோக்கல் பாடி டேக்ஸ் இருக்குது? அதை எடுத்து போராடிடுவீங்களா? இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சிருக்கு, மே 2 தான் ரிசல்ட் வரும். யார் கவர்மெண்ட்டோ, எந்த கவர்மெண்ட்டு வந்தாலும் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் போராடுவோம், நாங்கள் எங்கள் உணர்வு சொல்லுவோம். யார் வந்தாலும் எங்களுக்கு யார் வேணாலும் வரட்டும், ஆனால் செயல்பட முடியாத உங்களுக்கு எதுக்கு ஒரு சங்கம்? என்ன அங்கே சங்கமா இல்லை வாயில் போட்டு மேலக்கூடிய சுவிங்கமா, எதுக்கு நடத்துறீங்க? இன்னொன்று சார், எனக்கு தமிழ் திரைப்பட எங்களை நான் அங்கே தலைவர் பதவிக்கு, நான் தலைவர் பதவிக்கு நாங்கள் 388 ஓட்டு கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு கையால் குத்தி போட்டது தான், அதில் 200 சொச்ச ஓட்டு முறைகேடுன்னு சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். முறைப்படி நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனால் விட்டமாட்டோன்றார் சிங்காரவேலன் மற்றும் ஜேஎஸ்கே எல்லாம். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நாங்கள் சட்ட ரீதியாகவும் போராடுவோம், தார்மீக ரீதியாகவும் போராடுவோம், எங்களுடைய போராட்டம் தொடரும். அதனால் இவங்க சரியான முடிவு எடுக்கலைன்னா இது அவங்களுக்கு நல்லதில்லை, அந்த சங்கத்தில். ஆனால் நான் வெளியில் பதவியில் இருக்கணும் இல்லையனோ, நான் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் என்ன என்ன பண்ணாலும் நான் தலைமை பதவியில் இருக்கணும், தலையாக இருக்கணும், இதற்கு எங்கே இருந்தாலும் அந்த சங்கம் நல்லா இருக்கணும். அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்காக, அங்கே இருக்கக்கூடிய எங்களுக்காக வாக்களித்த நல்லவர்களுக்காகவும் சரி, எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் என்றாலும் சரி, அவங்களாம் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் அத்தனை பெருமை. நாங்கள்லாம் தனித்தனியாக தான் நின்னோம், ஜேஎஸ்கே தனியாக நின்னார், சிங்காரவேலன் தனியாக நின்னார். இன்றைக்கி நாங்கள் ஏன் ஒன்றாந்து போராடுறோம்? எங்களுடைய போராட்ட குணம், நாங்கள் போராளிகள், நாங்கள் போராளி. ஆனால் நீங்கள் என்ன நினைச்சாலும் எங்களை ஆக்க முடியாது, நீங்கள் ஏமாளி. நாங்கள் போராடி கொண்டே இருக்கும் போராளி.